ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்லீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரம்லீஸ் கிச்சனில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற பாவ பாஜி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பாவ பாஜி செய்கிறதுக்கு நம்ம சத்து மிகுந்த காய்கறிகளை பயன்படுத்த போகிறோம். இந்த பாவ பாஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்மளுடைய ரம்லீஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க பாவ பாஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின கேரட் ஒரு கப் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின பீன்ஸ் ஒரு கப், பொடியாக நறுக்கின உருளைக்கிழங்கு ஒரு கப், பச்சை பட்டாணி ஒரு கப். நீங்கள் காஞ்ச பட்டாணியை தான் முதல் நாளே நைட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஃப்ரெஷ் பீஸ் சேர்த்தனால டைரெக்டாக சேர்த்துக்கிறேன். கலருக்காக ஒரு சின்ன துண்டு பீட்ரூட் சேர்த்துக்கிறேன். இந்த காய்க்கு ஏற்ற அளவுக்கு அரை ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நம்ம நல்லா வேக வச்சிடணும். ஃபுல்லாக நல்லா வெந்துடணும் காய். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வேகணும். காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பீன்ஸ் நல்லா குழைய வெந்திருக்கு. அவ்வளோதான், இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடிகட்டிடலாம். நமக்கு தண்ணி கீழே ஊற்றிடாதீங்க, அது நமக்கு தேவைப்படும். இப்போ இந்த காய்கறிகளெல்லாம் நல்லா ஸ்மாஷ் பண்ணிடலாம். முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃபுல்லாக மசிச்சிருங்க. ஏன்னா நமக்கு நல்லா கிரேவி தேவைப்படும், அதனால் நல்லா ஃபுல்லாக ஸ்மாஷ் பண்ணிடலாம். அவ்வளோதான், இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு வச்சா போதும். இங்கே பாருங்கள், மசித்த காய்கறியும் காய்கறிகள்லேருந்து வடிகட்டி எடுத்த தண்ணியும் நமக்கு ரெடியாக இருக்குது. தண்ணியை வீணாக்கிறாதீங்க. அந்த தண்ணியும் நம்ம இந்த மசாலாவோட சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம எப்படி பாஜி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் நல்லா சூடாக்கிக்கோங்க. அதில் 2 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் நல்லா உருகி வரட்டும். வெண்ணெய் உருகினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இந்த சீரகம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால் வெண்ணெயோடைய சீரகத்தை சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும் வெண்ணெயோடு சேர்ந்து, அதனால் 1-2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு இதை வதக்கிடலாம். இங்கே பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா பொருட்கள் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் பாவ் பாஜி மசாலா, 2 ஸ்பூன் மிளகாய் தூள். பாவ் பாஜி மசாலா இல்லைன்னா நீங்கள் 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க, நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே கிடைக்கும் பாவ் பாஜி மசாலா, இல்லைனாலும் பரவாயில்ல. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் நல்லா பொடியாக நறுக்கி வச்ச 2 தக்காளி இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வேகணும்னா அதில் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்தா போதும், தக்காளி சீக்கிரம் வெந்துடும். அதுக்காக நான் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி காய்கறிகளே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் நீங்கள் பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக நான் இதுக்கு மூடி போட்டு 1-3 நிமிஷம் வேக வைக்க போகிறேன். இங்கே பாருங்கள், நல்லா தக்காளி வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கிட்டால் போதும். 1 கொடை மிளகாய் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதில் கண்டிப்பாக நீங்கள் குடை மிளகாய் சேர்த்துனா தான் அதனுடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். 1-3 நிமிஷம் அந்த குடை மிளகாய் வேக வச்சா போதும், அது சீக்கிரமாக வெந்துடும். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச காய்கறிகளை சேர்த்துக்கலாம். அதோடு நம்ம வடிகட்டி வச்ச தண்ணியும் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியில் தான் இந்த காய்கறியோட ஃபுல் ஸ்ட்ரென்த்துமே இருக்குது. ஸோ நம்ம அதை வீணாக்காத அதிலே சேர்த்துக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 5-10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுருங்க. அதுக்கப்புறம் நமக்கு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும்.
இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு வந்தால் போதும். இதில் ஒரு ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இது சேர்த்துக்கிறதுனால இது நல்லா க்ரீமியாக இருக்கும், அதனால் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ கொத்தமல்லி தழை தூவி இந்த பாஜி இறக்கிடலாம். இப்போ இதுக்கான மெயின் டிஷ் ரெடி பண்ண போகிறோம். பாவ் பாஜி பிரெட் இது கடையில் கிடைக்கும், பேக்கரியில் பார்த்தீங்கன்னா பாவ் பாஜி பிரெட்னு கேட்டாவது கிடைக்கும். இதை நான் இப்போ ரெண்டாக கட் பண்ணி பட்டர் போட்டு பட்டரில் டோஸ்ட் பண்ண போகிறேன். வெறும் பிரெட்டாக சாப்பிட்றதோட இப்படி பட்டரோட டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பட்டர் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த பிரெட் லைட்டாக ப்ரௌன் கலர் வர வரைக்கும் டோஸ்ட் பண்ணிக்கலாம், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், நம்மளுடைய பாவம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பவுலில் பாஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் மேலே கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். அதில் ஒரு சின்னதாக பட்டர் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயத்தை மேலே போட்டுக்கலாம். லெமன் லைட்டாக புழிஞ்சிக்கோங்க, அப்போ தான் இது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் நம்மளுடைய பாஜி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான பாவ் பாஜி ரெடி ஆயிடுச்சு. இது பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், ஈவினிங் ஸ்நாக்காக கூட பயன்படுத்திக்கலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதேமாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரம்லீஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.